ॐ कात्यायनाय विद्महे कन्याकुमारी से धीमहि धन्नो दुर्गी प्रसोदयान् वणक्कम उंगल ज्योतिर महाराजन् அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதுவும் கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிதிலும் அரிது என்று அவையார் சொன்னார். அதாவது மனுஷனாக பிறக்கிறதே ரொம்ப புண்ணியம் செஞ்சுருக்கணும், அதுவும் கூன் குருடு செவிடு இல்லாமல் நீங்கி பிறப்பதற்கு மிகவும் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இப்போ ஒரு மனிதனை அவனுடைய பிறப்பு, அவனுடைய குணநலங்கள், அவனுடைய தொழில், இதையெல்லாம் இன்றைக்கி இந்த 12 ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். இப்போ ஒருவர் பிறந்திருக்கிறாருன்னு வச்சுக்குவோம், அவர் தனது அப்பா சாயலில் பிறந்திருப்பார், இல்லை அம்மா சாயலில் பிறந்திருப்பார், இல்லைன்னா தன்னுடைய தாத்தா பாட்டி இவங்க சாயலில் பிறந்திருப்பார். இது அவங்களுடைய சாயல். இருந்தாலும் பொதுவான ஒரு குணநலம்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒருத்தருக்கு கோபம் அதிகமாக இருக்கும், ஒருத்தருக்கு கோபமே இல்லாமல் இருக்கும், ஒருத்தருக்கு எதுக்கெடுத்தாலும் கோபப்படுவார், எதுக்கெடுத்தாலும் சில பேர் கோபப்பட மாட்டார். இப்படி ஒவ்வொருடைய குணநலன்கள், அவருடைய உருவ அமைப்புகள், இதெல்லாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமாக காணப்படும். இதில் இன்றைக்கி இந்த மேஷராசிக்காரவங்க, அதாவது மேஷ லக்னம், மேஷ ராசி இவர்களில் இந்த ராசியில் பிறந்தவங்க அல்லது இந்த லக்னத்தில் பிறந்தவங்க பொதுவான குலநலங்க, அவங்க குடும்பத்தில் எப்படி இருப்பாங்க, என்ன தொழில் பண்ணலாம், அவங்களுடைய மனைவி மகள் மனைவி மக்கள்கள்லாம் எப்படி, இப்படி ஒரு பொதுவான ராசி பலனை இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். விருச்சிக ராசி பொது பலன்கள், அதாவது விருச்சிக ராசி பொதுப்பலன் வரிசையில் இப்போ விருச்சிக ராசியை பற்றி பார்க்குறோம். இந்த விருச்சிக ராசி என்பது காலப்புருஷ தத்துவப்படி 8வது ராசி, பெண் ராசின்னு சொல்கிறோம், அதாவது ஸ்திர ராசி. இது வந்து செவ்வாயினுடைய வீடு. இந்த செவ்வாய் இங்கே ஆட்சியாக இருந்தார்னா எப்படி இருப்பார். இந்த விருச்சிக ராசியினுடைய சின்னம் பார்த்தோம்னா தேள். பொதுவாகவே விருச்சிக ராசியில் அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொன்னோம்னா தேளைப்போர் ஊறுவார், திரவியம் நிறைய தேடுவார்கள், வாலிபத்தில் திருமணம் செய்வது அவ்வளவு சிறப்பல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. வாலிபம்னா ஒரு 25 வயசுக்குள்ளே திருமணம் பண்ணுனா சிறப்பில்லை. இப்போ 27-29 இந்த காலகட்டத்தில் இவர்கள் திருமணம் செய்தாருன்னா சிறப்பாக இருக்கும். வாலிப திருமணம் என்பது சுகப்படாது. இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இவருக்கு தேலும் சின்னங்கிறதுனால இவர்கிட்ட எப்பொழுதுமே கொஞ்சம் மற்றவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஏன்னா தேலைப்போர் கொட்டுவார் அப்படிம்பார். ஏன்னா வார்த்தையை வந்து கொஞ்சம் சூடாக பேசுவாங்க அல்லது கடினமாக பேசுவாங்க, அந்த மாதிரி அமைப்பு உள்ள கொண்டவர்கள் இவர்கள். இந்த விருச்சிக ராசியினுடைய லக்னத்திலேயே அந்த ராசியிலேயே செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்தால் திடகாத்திரமான உடலமைப்பை கொண்டவர்கள், முன்கோபம் அதிகமாக இருக்குங்க. அதனால தான் இவர்கிட்ட எப்பயும் பார்த்து நிதானமாக யோசித்து நடக்கணும், இவர்களும் யோசித்து நிதானமாக பேசினா சிறப்பாக இருக்கும். அப்போ நெடிய உருவங்களை உடையவர்கள், ஒல்லியான அமைப்பை கொண்டவர்கள், சுறுசுறுப்பாக இயங்குவர்கள், எந்த நேரத்திலும் எதையும் வந்து மாற்றிக்கொள்ளும் திறன் கொண்டவர்கள், அதனால் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே ஒரு சிறப்பானவர்கள் என்றே சொல்லலாம். இந்த விருச்சிக ராசியினுடைய அமைப்பை பார்க்கும்போது செவ்வாய் என்பது 2வது இடத்துல இருந்தால் அவர் குரு வீட்டில் அமர்ந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரெண்டில் செவ்வாய் இருப்பது, செவ்வாய் இருக்கா அப்படின்னா ரெண்டில் செவ்வாய் இருப்பது யோகம்தான். அதனால் ரெண்டில் செவ்வாய் இருந்தால் வாக்கு கொடுக்கறது, வாக்கு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். நிதானமாக இருந்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா சில நேரங்களில் நம்ம பேசுகிற பேச்சே நமக்கு எதிராக வருங்கிற மாதிரி, இப்போ வரங்கிற மாதிரி கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும். அப்போ குடும்பத்தில் பார்க்கும்போது இவர்கள் குடும்பத்தோடு நட்போடு இருப்பார்கள், மனைவியிடமும் அன்பாக இருப்பார்கள், அன்பார்கள் இருப்பார்கள், பிள்ளைகளோட அன்பாக இருப்பாங்க, மற்ற உறவினர்கள் நண்பர்கள் இவர்களோட கொஞ்சம் அனுசரித்து போனாங்கன்னா சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா சில நேரங்களில் சில விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அப்படிங்கும்போது சொல்லுவோம். அப்போ 2வது இடம் என்பது தனயோகத்தை கொடுக்கக்கூடிய இடம். அப்போ ரெண்டில் வந்து செவ்வாய் இருப்பது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னாதிபதியாகி அவளது ராசியாதிபதியாகி அவர் 2வது இடத்துல அமர்ந்திருப்பது
தனயோகத்திற்கு பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அவர் குரு வீட்டில் இருக்கிறது தான் தனம் நிறைய சம்பாதிப்பார், பணம் நிறைய சம்பாதிப்பார் அப்படின்னு அப்படிங்கிற ஒரு கிரக அமைப்புகள் வச்சு சொல்லலாம். அப்போ மூன்றாம் இடத்துல அமர்ந்திருப்பது அங்கே செவ்வாய் உச்சம் பெற்று உட்கார்றார் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு உண்டு. அப்போ செவ்வாய் ஒரு சாதக ராசிப்படி செவ்வாய் மூன்றாம் இடத்துல உச்சமாக இருந்தால் தைரியமான தைரியம் அதிகமாக இருக்கும், உடல் பலம் உண்டு. இந்த செவ்வாய் வந்து சுபக்கிரக பார்வை இருந்தார்னா சிறப்பாக இருப்பார். சுபக்கிரக பார்வை இல்லைன்னா முன்கோபம் அதிகமாக இருக்கும், அதுவே சில நேரங்கள் அவர்களுக்கு சில பிரச்சனைகளை கொண்டு தருவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ செவ்வாய் என்பது செவ்வாயை வந்து அவர் அங்கே உச்சம் பெற்றிருப்பார் அப்படிங்கிறதுனால அவர் ஆறாம் அதிபதியாகி அவர் மூன்றாம் இடத்துல உச்சம் பெற்றிருப்பது என்பது ராஜயோகம்தான். அப்போ ஆறுக்குடையவர் மூன்றில் இருப்பது திடீர் தனயோகத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். இவருடைய திறமையே இவர்களை வந்து மேல் நோக்கி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா செவ்வாய் வலுவாக இருந்தால் திறமசாலி புத்திசாலி அறிவு புத்திசாலின்னு சொல்லுவாங்க, திறமசாலின்னு சொல்லலாம். புத்தி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது மற்ற கிரகங்களை வச்சு பார்க்குறோம். இப்போ ஆனால் திறமசாலி. அப்போ மூன்றாம் இடத்துல செவ்வாய் இருப்பது ராஜயோகம். அப்போ இளைய சகோதரர்களுக்கு சில நேரங்களில் தோஷத்தை ஏற்படுவதற்காக வந்து மூத்தோர் இருந்தார்னா நல்லாயிருக்கும், இளையவர் இருந்தார்னா கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மூன்றாம் இடம் என்பது தைரியஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போ தைரிய நேரம் நிறையா இருக்கும், துணிச்சல் நிறையா இருக்கும். அந்த துணிச்சலை வந்து நல்ல விதத்துக்கு பயன்படுத்தினார்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். இப்போ செவ்வாய் நாளில் இருக்கலாமானா நாளில் இருக்கலாம், வீடு மனைகளுக்கான பவர் உண்டு, ஆடு மாடு வண்டி வாகனங்கள் வந்து இருக்கிறதுக்கான பவர் உண்டு. தாயாரனுடைய உடலில் மட்டும் சில சில பிரச்சனைகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. தாயினிடம் தாய் அல்லது தாயாத விருக்கத்தில் சில நேரங்களில் சங்கடங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு. இவர்களும் வடக்கு தெற்கு பார்த்தமான வச்சுருந்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். இல்லை கிழக்கு பார்த்தமனை அல்லது கிழக்கு பார்த்தமனை கூட இருக்கலாம், மேற்கு பார்த்தமனை இருந்தால் அவ்வளோ சிறப்பில்லை, கிழக்கு கூட அவ்வளோ சில தெற்கு அல்லது தெற்கு பார்த்தமனை இவர்களுக்கு வந்து சிறப்பாக அமையக்கூடிய அமைப்பு உண்டு. வாகன பவர் இவர்களுக்கு உண்டு. தாயினிடம் மட்டும் அவனுடைய தாய் தாயாதி வர்க்கத்தில் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் சில சில கஷ்டங்களுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் அதை அனுசரித்து சென்றாங்கன்னா சிறப்பாக இருக்கும். இடம் பல மனைகள் பிளாட் சம்மந்தப்பட்டதில் இவங்க நிறைய வாங்கி அமைப்பதற்கான பவர் உண்டு. அது வாங்குகின்ற காலகட்டத்தில் நல்லா கூர்ந்து கவனித்து வாங்கினாங்கன்னா சில பிரச்சனைகள் வராது. இல்லைன்னா இப்போ இந்த அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா சில சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு தெரியும். ஏன்னா அந்த நாளாக ஆர்வக்கூடிய ஒரு நாளில் உட்காந்துருக்கிறது என்பது அதே நேரத்தில் சில சங்கடங்களை ஏற்படுத்தும் பவர் இருக்கு. அப்போ இவர்கள் என்பது அஞ்சாம் இடம் என்பது இங்கே வந்து விருச்சிக ராசியில் பிறந்தவங்க அஞ்சாம் இடத்தில் அமர்ந்திருந்தனா ராசிநாதன் அஞ்சாம் இடத்தில் அமர்ந்திருப்பதுன்னா சிறப்பான பலனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. உடல் ஆரோக்கியமாக இருக்கும், திடகாத்திரமாக இருக்கும், திடகாத்திரமாக இருக்கும். தாயினுடைய வர்க்கம் தாயாதி வர்க்கத்தில் அல்லது மாமன் வர்க்கத்தில் நட்பு பாராட்டுவாங்க. அப்போ லக்னம் ராசியாதிபதி அஞ்சாம் இடத்துல உட்காந்துருந்தனா நேரடி சொந்தத்திலேயே திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இவர்களுக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இவர்களுக்கு நிறைய இருக்கும் அப்படின்னு ராசிப்படி பார்க்கலாம். அப்போ அஞ்சாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் வச்சா அஞ்சில் செவ்வாய் இருந்தார்னா பூர்வீக சொத்துக்களில் அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இடம் விட்டு இடம் மாறி உட்காருவாங்க. ஆனால் இடம் இருக்குதான், பூர்வீக சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கலாம் இருக்குமான்னா இருக்கும், அதெல்லாம் வந்து விற்கவோ மாற்றவோ அழிக்கவோ அதற்கான வாய்ப்பெல்லாம் வராது. அப்போ ராசிநாதன் என்பது அஞ்சாம் இடத்தில் அமர்ந்திருப்பது என்பது வலுவான அமைப்பு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. இருந்தாலும் புத்திர தோஷமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா மூத்தது ஆண் பிறக்கிறத விட பெண் பிறந்தால் யோகம். அதே நேரத்தில் ஆறாம் இடத்தில் அமர்ந்த செவ்வாயினை வச்சு பார்க்கும்போது ஆறில் அமைப்பு தான் சிறப்பான பலன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ராசியாதிபதி ஆறில் அமர்ந்திருந்திருந்தாருன்னா உடல் நலத்தில் சிறு தொல்லைகள் ஏற்பட உண்டு. ஏன்னா இங்கே ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் உட்காந்துருக்கிறதுனால உடல் நலத்தில் சிறு சிறு தொல்லைகள் ஏற்படுவதற்காக வாய்ப்பு உண்டு. ஆறில் ஏழு செவ்வாய் இருந்தால் எதிரியை வெல்லலாம் அல்லது பாவக்கிரகங்கள் இருந்தால் எதிரியை வெல்லலாம். இப்போ எதிர்ப்புகளை வெல்லலாம், எதிர்ப்புகள் வந்து நம்மக்கிட்ட வந்தால் எல்லாம் தவிடு முடி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால தைரியமாக முன்னேறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ ஆறாம் இடம் என்பது ருண ரோக ருத்ரஸ்தானம்னு சொல்லுவாங்க. இப்போ நோய் எதிரி கடனை கொடுக்கக்கூடிய அடையமானா உடல்நலத்தில் மட்டும் சில சில பிரச்சனைகள் இருக்கும். ஆயில் தீர்க்கமாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆறாம் அதிபதி ஆயில்னு வந்து ஆறில் இருக்கிறதுனால ஆயில் நல்லாயிருக்கும், ஆயிலுக்கு எந்த குறையும் வராது. அப்போ செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துல உட்காந்துருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ராசியாதிபதி என்பது ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கிறது சிறப்பான அமைப்பு தான். இங்கே செவ்வாய் தோஷம் என்று எடுத்தாலும் இல்லை செவ்வாய் வந்து வலுவாக இருந்து மற்ற கிரகங்கள் பார்வையில் இருந்தால் அந்த தோஷம் அடிபட்டு போயிடும் அப்படின்னா இப்போ செவ்வாய் மனத்தில் இருந்தால் மனைவியோடு நட்போடு இருப்பாங்க. இவர்களுக்கும் காதல் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு, சொந்தத்தில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீண்ட தூரத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இவர்களுக்கு அதிகம் வராது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ விருச்சிகராசியில் பிறந்தவங்க ஏழாம் இடத்துல செவ்வாய் இருப்பது ராஜயோகத்தை கொடுக்க தரண்டும், மனைவியால் சொத்து சுகம் சேரும். மனைவி வந்து பிரியமாக இருப்பாங்க, மனைவி தைரியசாலியாக கூட இருப்பாங்க, மனைவி வர்றவங்க உத்தியோகத்தில் இருக்கிறது கூட அமைப்பு இவர்களுக்கு உண்டு.
இந்த மாதிரி அமைப்பில் தான் இவர்கள் வந்து இவர்கள் பிறந்திருப்பாங்க. அப்போ ராசிநாதன் வந்து ஏழாம் இடத்துல வந்திருந்தால் சிறப்பாக தான் இருக்கும், அந்த இருக்கும். மனைவியால் யோகத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. இப்போ மனைவி வர்க்கத்தில் மனைவியால் பிள்ளைகளால் யோகத்தை பெறலாம். மனைவி சிறப்பான மனைவி, சிறந்த மனைவி, கல்வியை உள்ள அறிவுள்ள மனைவி இவர்களை அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. இப்போ எட்டில் செவ்வாய் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எட்டாம் இடத்துல பொதுவாக செவ்வாய் அமர்ந்து அந்த ராசி அமர்ந்திருந்திருக்கிற நேரத்தில் சிறு சிறு, அதாவது எட்டில் செவ்வாய் இருந்தால் கண்டங்களை, சிறு சிறு கண்டங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிற வாய்ப்பு உண்டு. அந்த தோஷ கணக்கும் கணக்கில் வருங்கிறதுனால ஒரு சுவர் பார்வை அல்லது பாவர் பார்வை இருந்தால் அந்த தோஷம் வந்து விலகி போயிடும். இல்லைன்னா போகிற இடத்துல வர இடத்துல இவர்கள் நிதானமாக போயிட்டு வரணும். செவ்வாய் திசை அல்லது ராகு திசை நடக்கிற காலகட்டத்தில் இவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குவாங்க, இது பார்க்குறோம். அப்போ இந்த ராசிப்படி பார்க்கும்போது அமர்ந்த இடத்த பொறுத்து பார்த்தோம்னா, இந்த ராசிநாதனை வந்து குரு, அதான் குரு அல்லது சுபகரம் பார்த்துருந்தா யோகம், இல்லைன்னா கண்டம் தண்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால போகிற இடத்துல வர இடத்துல நிதானமாக இருக்கணும். மற்றபடி ஆயுளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவும் ஆயுளுக்கு பிரச்சனைகள் என்பது வராது. அப்போ ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்த செவ்வாயினால் யோகத்தை பெறலாமான்னா, ஒன்பதாம் இடம் என்பது நீச்சிடமாக இருக்கிறதுனால தாய் வர்க்கம், தகப்பனார் வர்க்கம் அல்லது தகப்பனாருக்கு சற்று உடல்நலத்தை வந்து கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. தகப்பனர்கிட்ட கொஞ்சம் பிரிஞ்சிருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படி சொன்னால், அங்கே நீச செவ்வாய் ஆச்சு அப்படின்னா ஆறாம் அதிபதி கெடுறதும் கெடுறதும் ஒரு வகையில் இருந்தால், ஆனால் லக்னாதிபதி கெடுவதும் ஒரு வகையில் பலம் குறைவு அப்படிங்கிறதுனால அங்கே சிறு சிறு உடல்நலத்தில் வந்து கொஞ்சம் சிறு பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் தெய்வ அருள் இவர்களுக்கு உண்டு. ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுவாங்க, தர்ம காரியங்களில் ஈடுபடுவாங்க, கோயில் குளம் புண்ணிய தீர்த்தங்கள் இவர்கள் எல்லாம் சென்று வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆடும் அப்போ பத்தில் செவ்வாய் இருந்தால் சிறப்பான அமைப்பு, ஒரு ஜாதகப்படி அல்லது ராசிப்படி. இப்போ பத்தாம் இடத்துல செவ்வாய் இருப்பது ராசிநாதன் அது லக்னாதி ராசியாதிபதி, அவர் பத்தாம் இடத்துல அமர்ந்திருந்தால் சிறப்பாக இருப்பாங்க. அரசு சார்ந்த துறையில் இருப்பாங்க இவர்கள் வந்து, போலீஸ் அல்லது மிலிட்ரி இவர் மாதிரி அரசு அதிகாரம் பண்ணக்கூடிய துறையில் இவர்களை பணியாற்றுவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ சிறப்பான அமைப்பை இவர்கள் அறிவிப்பதற்கான ராஜ்யோகமுள்ள அமைப்புன்னு சொல்கிறோம். அப்போ ஜீவனவங்களுக்கு கல்வியெல்லாம் சிறப்பாக அமைக்கக்கூடிய அமைப்பு உண்டு, உத்தியோகம் பெறுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பத்தாம் இட செவ்வாய் என்பது யோகமே என்று சொல்லலாம். பதினோராம் இடத்தில் இருக்கிற செவ்வாயமே லாபஸ்தானம் என்று சொல்லலாம். அப்போ லாபங்கள் நிறைய கூடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. மூத்தோர் அல்லது மூத்தோர் சம்மந்தப்பட்டவர்களால் இவர்களுக்கு ராசிப்படி இவர்களுக்கு லாபங்கள் நிறைய கூடும், சிறப்பாக இருக்கும். இவர் மறைவுஸ்தானம் பெற்றிருந்தால் என்ன போகிறது அப்படின்னா, பொதுவாக பன்னிரெண்டாம் இடத்தில் மறைவுஸ்தானம் பெற்றிருப்பது என்பது உடல்நலத்தில் சற்று குறைவு, சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட வேண்டும். திடகாத்திரம் இல்லாத உடல்நிலை பெற்றவர்கள் சில நேரங்களில் வந்து சோர்ந்து படுப்பார்கள் அல்லது சோர்ந்து உட்கார்வார்கள் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு உண்டு. அப்போ ராசிப்படி இந்தந்த ராசிப்படி இவர்கள் இந்த ராசிப்படி இவர்கள் வந்து எந்த இடத்துல கிரகம் இந்த செவ்வாய் அமர்ந்ததோ அதற்கான குணாசியங்களையும் அதற்கான உடல் அமைப்பையும் பெற்றவர்களாக இருப்பாங்க, அதற்கான தொழிலையும் பெற்றவர்களாக இருப்பாங்க. அப்போ இந்த ராசிக்காரர்கள் வந்து செவ்வாய்ங்கிறதுனால இவர் முருகர் பெருமானை தொடர்ந்து வழிபட்டு வந்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும். முருகனுடைய அறுபடை வீடுகளில் ஒவ்வொரு வீடுக்கும் ஒரு மாதத்திற்கு அல்லது ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை இவர்கள் வந்து சென்று வந்தாங்கன்னா இந்த முருகப்பெருமானனுடைய அருள் இவர்களுக்கு கிடைத்து மென்மேலும் சிறப்பாக அமைவார்கள் என்பது உண்மை. நன்றி.